அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். சபைதனில் வீற்றிருக்கும் சார ஜோதிட வித்தகர் பிதாமகன் நமக்கு கிடைக்கப்பெற்ற மாணிக்க பரல், நமது சிந்தனையை சாரத்தை நோக்கி சுண்டியிழுத்த கண்ணின் மாமணி குருநாதர் திரு ஏ தேவராஜர் ஐயா அவர்களுக்கும், நமது சங்கத்தின் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும், செயலாளர்கள் மற்றும் துணை செயலாளர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், மற்றும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்துள்ள காரகம் குருவை பற்றியது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் எப்பயுமே குருவை வந்து ரொம்ப மேலாக மதிப்பேன். அது தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு சார் அந்த தலைப்பை கொடுத்துட்டாங்க. நம்ம தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தலைவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். குரு, பிரகஸ்பதி சொல்லக்கூடிய குரு, அவன் விண்ணுலக தேவர்களின் குரு. இந்த தென்னவனோ, இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய நமது தென்னவனோ, சாரத்தின் மன்னவனோ, மண்ணுலக சார ஜோதிட வித்தர்களின் குரு. சாரத்தின் ரசத்தினை அழகாக அமிர்தமாக அதிமதுரமாக பிழிந்து எடுத்து, சாரத்தின் ரசத்தினை அழகாக அமிர்தமாக அதிமதுரமாக பிழிந்து எடுத்து நமக்கெல்லாம் ஊட்டிவிடும் குருநாதனே, தாயுமானவனே, உன்னை மீண்டும் போற்றுகிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பிளானட் அதையும் நம்ம குருநாதனையும் பிரித்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெண்டுமே வந்து ஒரு சேர வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காரகங்களே உடையது. நம்ம இந்த காரகத்துக்குள்ளே போகும்போது சில பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். அவனது ஈர்ப்பினால் தப்பித்தது உலகம், உனது ஈர்ப்பினால் மலர்ந்தது சார ஜோதிட புது உலகம். நார்மலாக பாருங்கள், நம்ம பூமியை விட குருவுக்கு வந்து அதிக புவியீர்ப்பு விசை உண்டு. அதனால தான் அந்த புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால தான் நிறைய எரிக்கற்கள் வரும்போது அதை தன்னகத்தை உள்வாங்கி நம்ம பூமியை வந்து பார்த்தா பாதுகாக்குது. அவ்வளோ புவியீர்ப்பு விசை அதுக்கு அதிகம். அதே போன்று நமது குருநாதர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எவ்வளோ முறைகள் இருந்தாலும், ஜோதிட முறைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் விட்டுட்டு அவரை நோக்கி நம்மளாம் வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஈர்ப்பு விசை. பாருங்கள், நம்ம குரு பிரகஸ்பதி குருவுக்கும் நம்ம குருநாதருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பாருங்கள் எவ்வளோ இயல்பாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி திடமற்ற வெறுமையான புகை மண்டலம் அவன், அவன்னா வந்து ஜூபிட்டர் பிளானட். நீயோ நிறமற்ற பிள்ளை மனம் கொண்ட மகான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குருன்ற பிளானட் பாருங்கள், நம்ம பூமியில் நிற்கலாம், ஏன்னா இது ஒரு திடப்பொருள். அதே அந்த குருவில் போய் நிற்கவே முடியாது, அது ஒரு புகை மண்டலம். அந்த மாதிரி அது வெறுமையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகை மண்டலம். நம்ம குருநாதர் எடுத்துக்கிட்டாலும் கூட அவர் மனசு வெள்ளையானது, வெண்மையானது, பிள்ளை மனம் கொண்டது. மூன்றாவதாக, ஜீவனை உருவாக்கும் புத்திரக்காரகன் அவன். குருவை நம்ம எடுத்துட்டாலே புத்திரக்காரன் நம்ம சொல்லுவோம். ஜீவனை உருவாக்கும் புத்திரக்காரகன் அவன். ஆம், நீயும் சாரத்தினை உள்வாங்கி மேம்படுத்தி, சாரத்தினை உள்வாங்கி மேம்படுத்தி சார ஜீவன்களை உருவாக்கும் புத்திரக்காரகன். புத்தம் புதிய உலகு படைக்கும் புத்திரக்காரகன். அதற்கு இங்கே வீட்டிருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தா சாட்சி. குருநாதரால் உருவாக்கப்பட்ட அனைவரும், குரு எடுத்துட்டிங்கன்னா புத்திரக்காரன் தான், அவர் வந்து சிறப்பாக இருந்தால் தான் புத்திர பாக்கியம் உண்டு. நம்ம குருவை பாருங்கள், ஒரு உயிருள்ள பொருளால் தான் இன்னொரு உயிருள்ள பொருள் வந்து பார்த்தா உருவாக்க முடியும். யாருக்கிட்ட சார வலிமை இருக்குதோ அவங்களால தான் இன்னொரு சாரமான வந்து பார்த்தா வலிமையான ஜீவன்களை உருவாக்க முடியும். இங்கே வீட்டிருக்கக்கூடிய நம்ம வளராஜன் சார், அண்ணாமலை சார், எல்லாருமே பாருங்கள் சாரோட வந்து பார்த்தோன்னாக்கா ஜீவன்கள் தான். அப்படி நம்ம பிரகஸ்பதி குரு, அந்த ஜூபிட்டர் பிளானட்டும் பாருங்கள், நம்ம குருநாதனும் பாருங்கள், ஏறு சேர ஒரு ஒன்றாகவே வந்து பார்த்தா செயல்படுவாங்க. அடுத்து நம்ம எல்லாரும் தெரியும், குரு அப்படின்னாலே மஞ்சள் நிறமான பிளானட்டு, தங்கத்துக்கு உரியவர். பத்திரம் அது தங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண தங்கம் கிடையாது, அது கிடைக்கிறதே கிடையாது. ஏன்னா சித்தர்களால் உருவாக்கப்படக்கூடிய மிக உன்னதமான பொருள் அப்படின்னு கேட்டால் அந்த பத்தரை மாத்து தங்கம். அந்த மாதிரி சாரை நீங்கள் எங்கே சுரண்டி பார்த்தாலும் சரி தங்கமாக ஜொலிப்பார், பத்தரை மாத்து தங்கம். நம்ம பாரம்பரியத்தில் அழகான ஒரு வாக்கியம் உண்டு, நம்மளுடைய இதில் வந்து பார்த்தா ஒரு வாக்கியம் உண்டு, அந்தன தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்திருக்கார் அப்படின்னா அவர் அகத்துக்கு சாதமானவரா புறத்துக்கு சாதமானவரா நம்மளால் சொல்லவும் முடியாது. ஆனால் சார ஜோதிடம் அழகாக வந்து பார்த்தா சொல்லும்,
அவர் அகத்துக்கு சாதமானவரா இல்ல புறத்துக்கு சாதமானவரா இல்ல முழுவதும் லக்ன பாவத்துக்கு வந்து பார்த்தா கெடுபலனை கொடுக்கிறவரா அப்படின்ற மிகப்பெரிய நுணுக்கத்தை வந்து பார்த்தா நம்மளுடைய சொன்னது நம்ம குருநாதர் தான். 1964 ஒரு அழகான வந்து பார்த்தா பாடல் பாடப்பட்டது. அந்த பாடல் நம்மளுடைய குருநாதருக்கு வந்து பார்த்தாக்கா ஏதுவா இருக்கும், அதை பாடி நான் முடிக்கிறேன். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இது அந்த காலத்தில் எழுதின பாடல், நம்ம குருநாதருக்கு எவ்வளவு பொருந்தி வருதுன்னு நீங்களே பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.